நம்ம புரட்சி தளபதி விஷால் அவர்கள் அவர் எப்போ என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ப்ரொடியூசர் பையனாக இருந்த அவருக்கு ஹீரோவாகணும் அப்படிங்கிற ஆசையை விட டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை தான் வந்து அதுக்கப்புறம் அர்ஜுனோட வேதம் படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சார். அதுக்கப்புறம் அர்ஜுனோட அட்வைஸின் படி பார்த்திங்கன்னா அவர் செல்லவன் படத்தில் ஹீரோவானார். ஸோ அப்படி ஹீரோவாக ஒரு படங்கள் நடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உயரத்துக்கு போய் இன்றைக்கி விஷால்னா ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் மிகப்பெரிய ஃபேமஸான ஹீரோ ஆகிட்டார். அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா நான் வந்து நடிகர் சங்க எலெக்ஷனில் குதிக்கிறேன்னு சொல்லி அங்கே குதி ஜெயித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் சங்க எலெக்ஷன்லேயும் குதிக்கிறேன்னு சொல்லி அங்கேயும் ஜெயித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு இப்போது துப்பறிவாளன் இரண்டாம் பாகத்தை நானே இயக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டார். இதுக்கு நடுவில் ஆர்கே நகர் தேர்தலையும் பார்த்திங்கன்னா அவர் வந்து நாமினேஷன் பண்ண போய் அது மிஸ் ஆகிடுச்சு, அதை விட்டாச்சுன்னு வச்சுங்களேன். இப்போது துப்பறிவாளன் டூக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டுருக்காரு. ஒரு இயக்குனராக அவருக்கு இதுதான் முதல் படம் சொல்லி அவரே வீடியோவில் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். இப்போது இன்னொரு அவதாரம் எடுத்திருக்காரு. அதாவது நமக்கே தெரியும் தாமரபரணி பூஜை இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறம் நம்ம ஹரி இயக்கத்தில் விசா நடிச்சிக்க புது படம் தான் ரத்னம் அப்படிங்கிற படம். இப்போ இந்த படத்தில் அவர் நடித்து முடிச்சிட்டாரு. இப்போ இந்த படத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா அவர் விநியோகஸ்தராகவும் மாறியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போது அப்டேட்டு. அதாவது இந்த ரத்னம் படத்தோட தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா விநியோக உரிமையை விஷாலே தன்னுடைய விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி மூலம் வந்து வாங்கியிருக்காரு. இப்போது அந்த படத்தை வந்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நடிகர் சங்க செயலாளர், தயாரிப்பாளர் சங்க தலைவர், துப்பறிவாளன் டூ படத்தின் இயக்குனர், ஒரு பக்கம் நடிகர், அதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி, இப்போது விநியோகஸ்தராகவும் அவர் களம் இறங்கியிருக்காரு. ஸோ இதுலேயும் வழக்கம் போல் அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்புவோம்.